ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா கேப்டன் ஜிபி யூடியூப் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, வாட்ஸ்அப்பில் நீங்கள் சில மெசேஜ்லாம் பார்த்துருப்பீங்க. நம்ம டச் பண்ண டச் பண்ண ரீட் மோர் வந்துட்டே இருக்குது. லாஸ்ட் வர எப்படி கீழே லாஸ்ட்டாக பார்த்து ஏதாவது கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி மெசேஜ்லாம் எப்படி க்ரியேட் பண்ணுறாங்க அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். சரி, அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா, இந்த ரெட் பட்டனில் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே நம்ம அப்லோட் பண்ண வீடியோஸ் கீழே இருக்குது, பார்த்து கற்றுங்க, நண்பர்களுக்கு தெரியப்படுத்துங்க. சரி, வாங்க அது எப்படி நம்ம க்ரியேட் பண்ணுறேன்னு பார்ப்போம். ஒன்றும் இல்லை, ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் ஒன்று இருக்குது, நான் அவருடைய வீடியோ கீழே கொடுப்பேன், நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சரியா? இப்போ ஏற்கனவே நான் வந்து என்கிட்ட நான் மை ஃபோல்டரில் இருக்குது, நான் ஃபோல்டரை ஓப்பன் பண்ணுறேன். நீங்கள் வந்து அதை வந்து டவுன்லோட் ஆகும்போது நீங்கள் வந்து மெமரி கார்டில் சேவ் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா மெமரி ஓப்பன் பண்ணுங்கள். நான் வந்து ஃபோன் மெமரியில் தான் வச்சுருக்கேன், அதனால் இப்போ நான் அதை ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணிட்டு டவுன்லோடுங்கிற ஃபோல்டரில் நான் வந்து அந்த டெக்ஸ்ட்டை சேவ் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ நான் அதை டவுன்லோடுங்கிற ஃபோல்டர் ஓப்பன் பண்ணுறேன். இந்த பாருங்கள், கேப்டன் ஜிபிஎம் போட்டு டெக்ஸ்ட் இருக்கிறதுல இதை தான் நம்ம ஓப்பன் பண்ணணும். நீங்கள் டச் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். டச் பண்ணி ஓப்பன் பண்ணதோட இது வந்து எடிட் பண்ணணும், அதுக்காக தான் வந்து காமிச்சது. உங்கள்கிட்ட வந்து ஏற்கனவே இஎஸ் நோட் எடிட்டர், ஏன்னா இஎஸ் ஃபைல் எக்ஸ்ப்ளோர் இருந்துச்சுன்னா அந்த இது இருக்கும், இல்லாட்டி டிஃபால்ட்டாக இந்த இது எல்லாத்தையுமே இருக்கும். இதை நான் ஓப்பன் பண்ணுறேன், ஓகே கொடுக்குறேன். பாருங்கள், இப்போ வந்து நம்ம அந்த டெக்ஸ்ட்டு ஃபைல் வந்து இப்படி ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, ரெண்டு இது மட்டும் இருக்குது பார்த்தியா, ரெண்டு ஸ்பேஸ் உள்ளது மட்டும் இருக்குதுல, இது இதுக்கு இடையில உள்ளதை நம்ம வந்து காப்பி பண்ணணும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, கையை வச்சு அழுத்தி பிடிங்க. இப்போது இந்த டெக்ஸ்ட்டை வந்து காப்பி பண்ணிக்கிறேன். நான் எப்படி காப்பி பண்ணிக்கிறீங்களோ அது மாதிரி காப்பி பண்ணிக்கங்க. காப்பி பண்ணிட்டு திரும்ப நீங்கள் வந்து அதை, சரி நான் ஃபஸ்ட்லேருந்து பண்ணி கேட்டுறேன். இப்போ நம்ம அதை ஓப்பன் பண்ணிட்டோம். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் மேலே எப்படி கையை சலுத்துறீங்க அப்படின்னா, நமக்கு காப்பி பண்ணுறதுக்கு இது ஒரு இது வரும் பற்றியா வந்து பார்த்தீங்களா, இந்த மாதிரி வந்துடும். வந்ததுக்கப்புறம் இதை அப்படியே பிடிச்சி இழுத்து ஃபுல்லாக காப்பி பண்ணுங்க. இந்த இதை மட்டும் விட்டுருங்க, இது ஃபுல்லாக காப்பி ஆகணும். சரியா? இப்போ நம்ம கை வச்சு இழுத்து ஃபுல்லாக எல்லாத்தையும் காப்பி பண்ணுறோம். வந்துச்சு, லைட்டாக கை வச்சு இழுத்து இந்த இதை மட்டும் விட்டுட்டீங்க அப்படின்னா, அப்போ இந்த காப்பிங்கிற ஆப்ஷன்ஸ் வந்துருக்குல்ல, இதை கை வச்சு காப்பி பண்ணிடுங்க. இப்போ காப்பி ஆயிடுச்சு. காப்பி பண்ணதுக்கப்புறம் நம்ம இதை விட்டு வெளியே வந்துட வேண்டியதான். காப்பி பண்ணிட்டோம். இப்போ நம்ம வந்து வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணுறோம். வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி நம்ம எந்த நம்பருக்கு அனுப்ப நினைக்கணும் அவங்கள ஓப்பன் பண்ணிக்கங்க. இந்த மாதிரி நான் ஏற்கனவே சொன்ன இந்த மாதிரி மெசேஜ் தான் பாருங்கள், ரீட் போர் ரீட் போர்னு வரும்ல, அது மாதிரி தான். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுடைய டைப் பண்ணுற இதில் வந்து நீங்கள் என்ன எழுத நினைக்கிறீங்களோ அதை எழுதிட்டு கொஞ்சம் ஸ்பேஸ் விடுங்க. விட்டுட்டு நீங்கள் கை வச்சு அழுத்தி பிடிங்க அந்த ஸ்க்ரீனில், அதோட பேஸ்ட்டு ஆப்ஷன் வரும், பேஸ்ட் பண்ணிடுங்க. அடுத்து திரும்ப நீங்கள் என்ன நினைக்கி எழுத நினைக்கிறீங்களோ அதை எழுதுங்க. எழுதிட்டு கொஞ்சம் ஸ்பேஸ் விடுங்க. பேஸ் விட்டுட்டு திரும்ப அதே மாதிரி வந்து நீங்கள் கையை வச்சு அழுத்தி பிடிங்க, பேஸ்ட் பண்ணுங்கள். இதை மாதிரி நீங்கள் எத்தனை தடவை வேண்டாலும் நீங்கள் எது எழுத வேண்டியதை எழுதிட்டு லாஸ்ட்டாக என்ன சொல்ல நினைக்கிங்களோ அதை சொல்லிக்கலாம். அதேமாதிரி எழுதுறதை எழுதிவிட்டு கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு கையை செலுத்தி பிடிச்சிங்க அப்படின்னா பேஸ்ட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் வரும், அதை வந்து பேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி மெசேஜ் நமக்கு க்ரியேட் ஆகிருக்கு. இப்போ நான் சென்ட் பண்ணுறேன். சென்ட் கொடுத்தது பார்த்திங்களா, ரீட் மோர்னு வச்சுச்சு. நம்ம ரீட் மோர் கொடுத்தோம் அப்படின்னா திரும்ப நம்ம என்ன எழுதியிருக்கோமோ அது வரும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த இந்த இது வந்து காப்பி பண்ணாமல் நீங்கள் விட்டிங்கன்னா இந்த இது வந்துடும். நீங்கள் காப்பி பண்ண சேர்த்து பண்ணனால இதுவும் சேர்ந்து வந்துருச்சு. அது வந்து அந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் இதை டைப் பண்ணும்போது இதை கட் பண்ணிக்கலாம். நீங்கள் ரீன் மோர் கொடுத்தீங்கன்னா திரும்ப திரும்ப நம்ம என்னென்ன பண்ணமோ அது எல்லாம் வரும். அவ்வளோ நண்பர்களே, ஒரு சின்ன தகவல், இந்த தகவல் உங்களுக்கு எல்லாரும் பிடிச்சிங்க நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம கேப்டன் ஜிபி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம். நம்ம அப்லோட் பண்ண வீடியோ நீங்கள் உடனுக்குள்ள தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா, உங்களோட யூடியூப் ஓப்பன் பண்ணி மேலே வந்து நீங்கள் கேப்டன் ஜிபி டைப் பண்ணிங்க அப்படின்னா நம்ம சேனல் இருக்குது. இதை நீங்கள் கிளிக் பண்ணதோட உங்களுக்கு ரெட் பட்டனில் கிளிக், இந்த சப்ஸ்கிரைப்ன்றதில் இதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டு இங்கே ஒரு பெல் ஐக்கான் இருக்கு பதிலாக இதையும் நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கலாம். அதே மாதிரி நம்ம ஃபேஸ்புக் பக்கம் இருக்குது கேப்டன் ஜிபிஎம், அதை நீங்கள் வந்து செஸ் பாஸில் போய் கேப்டன் ஜிபிஎம் நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நம்ம சேனல் கிடைக்கும். அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி இதில் பாருங்கள், லைக்ன்றதுக்கு லைக்கை கொடுத்ததுக்கப்புறம் இங்கே கீழே அடுத்ததுக்கு பாருங்கள் ஃபாலோ அப்படின்னு சொல்லிட்டு அதை நீங்கள் ஓகே பண்ணுங்கள். ஓகே பண்ணதுக்கப்புறம் மேலே பாருங்கள், உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் பார் ஆட்டோமேட்டிக் ஆன் ஆயிரும். கீழே எடிட் நோட்டிஃபிகேஷன் செட்டிங்ஸ் இருக்கல, அதையும் பண்ணிக்கலாம். கீழே வந்தீங்க அப்படின்னா இந்த பாருங்கள், இது வந்து சி ஃபஸ்ட் இருக்குல்ல, இதை ஓகே பண்ணி அடுத்து நீங்கள் எடிட் நோட்டிஃபிகேஷன் போனீங்க அப்படின்னா இதில் எதுவும் டிக் கொடுக்காமல் இருந்துச்சு அப்படின்னா எல்லாத்தையும் டிக் கொடுத்துருங்க. அதே மாதிரி கீழே ஃபஸ்ட் இருக்கு பதிலாக ஆல் லைவ் போஸ்டிங்னு அதை நீங்கள் ஓகே பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம ஃபேஸ்புக்கில் அப்லோட் பண்ணுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கலாம்.